अकाल प्रावृट् गुण कलहंसकानां प्रस्तावना कपटनाटकस्य राहुजिह्वा धर्मेन्दु मंडलस्य எப்படி அந்த லக்ஷ்மியினுடைய காரியத்தை பார்த்தோம். யதா யதா இயம் சபலா தீபியதே ததா ததா தீபசிகேவ கஜ்ஜலமலினமேவ கர்ம உத்வமதி அப்படின்னு சொன்னோம். ஸோ எப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு பிரகாசமாக இந்த லக்ஷ்மியானவள் எரிகிறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு மலினமான கெட்ட காரியங்களை வந்து பண்ணறதுக்கு தூண்ட வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன காரியங்களை பண்ண வைக்கிறா எப்படி இருக்காவ அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார் இயம் சம்வர்தன வாரிதாரா திருஷ்ணா விஷவல்லீனாம்னுட்டு சொல்லி ராகு ஜிஹ்வா தர்ம இந்து மண்டலஸ்ய தர்மத்தை வந்து அப்படியே விழுங்குற மாதிரி இருக்கக்கூடிய ராகு ஜிஹ்வா மாதிரி இருக்காவ அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ இவளை அடைஞ்சவ யாருமே நீண்ட காலமாக இவளோட சேர்ந்து இருந்தாங்கிறதும் கிடையாது, இவளை விட்டு நீண்ட காலம் பிரிஞ்சு இருந்தாங்கிறதும் கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து ராஜாக்கள் வந்து எப்படி வெலவெலுத்து போய் இருக்கா, கலங்கி இருக்கா, இவ இருக்கிறதுனால எப்படி ஒரு எல்லா விதமான அவிநயம் ஒரு இன்டிசிப்ளின்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் இருப்பிடமாக ராஜாக்கள் இருக்காங்கிறது தான் இந்த அடுத்த பெரிய பேராகிராஃப் உங்களுக்கு. அபரிச்சிதயா அனயா அபரிச்சிதயா அனயா ந நிர்பரம் உபகூடக யஹ வா ந விப்ரலம்பக விப்ரலப்தஹ விப்ரலப்தஹ. சோ நான் இது வரைக்கும் நான் வந்து இவள இவளோட இவளால் ஒருவன் வந்து நிர்பரம், அதாவது லக்ஷ்மியினால எப்பொழுதுமே ஆலிங்கனம் பண்ணப்பட்டவன்னுட்டு நான் ஒருத்தனை பார்க்கல, அல்லது விட்டுட்டு வந்து இருந்தவனையும் நான் பார்த்ததில்லை. அதாவது லக்ஷ்மி வேண்டான்னுட்டு ஒரு வைராகியத்தோடு இருந்தவனையும் நான் பார்க்கல, விரக்தியாக எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒருத்தனையும் பார்த்ததில்லை. அதே சமயத்தில் ஆசையோடு இருக்கானே இவங்கிறதுனால இவனை எப்போ பார்த்தாலும் ஆலிங்கனம் பண்ணிக்கலான்னு அவ பண்ணலை அப்படிங்கிற நெகட்டிவா ரைட். ஸோ யஹாஹி எவன் ஒருவன் அபரிச்சிதையா அனயா, பரிச்சிதம்ங்கிறச்சு ஒரு பரஸ்பர பரிஜானத்தை வந்து ரட்சிக்கக்கூடியவள், அபரிச்சிதம்ங்கிறச்சு எனக்கு ஒன்று தெரியும் உனக்கு என்ன தெரியுங்கிற அந்த அக்வைண்டன்ஷிப்பை வந்து ஒரு ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்காத ஒரு ஒரு தீன்னு அர்த்தம் லக்ஷ்மியை சொல்கிறார். ஸோ அபரிச்சிதையா அனயா எந்த ஒரு விதத்துலேயும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரட்சிக்காத ஒரு ஒருத்தி இந்த லக்ஷ்மி இவளால் நிர்பரம் உபகூடகா ந நிர்பரம் உபகூடகா நஹிதம் பஷ்யாமி, எப்போ பார்த்தாலும் ஆலிங்கனம் பண்ண ஆலிங்கனம் பண்ண படலைங்கிறார். ஓகே ந உபகூடகா தட் இஸ் எப்போ பார்த்தாலும் கூட சேர்ந்து இல்லை. அடுத்தது யோவா ந விப்ரலப்தா எவன் ஒருவன் தியக்துவா இவளை விட்டவனும் இல்லை அப்படிங்கிறார். விப்ரலப்தகானா இப்போ இது விப்ரலம்ப சங்காரம் இருக்கோ இல்லையோ அதுதான், பிரிந்து இருந்தவனையும் நான் பார்த்ததில்லை, எனக்கு வேண்டவே வேண்டாம் எப்பவுமே அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறவனையும் நான் இது வரைக்கும் நகி தம் பஷ்யாமி அப்படின்னு அந்த தம் நகி பஷ்யாமிங்கிறது அந்த தச்சப்தத்தை இங்கே பின்னாடி கொண்டு வரணும். ஆமா தாதிருஷ ஜனம் ந பஷ்யாமி இல்லையே. ஸோ முதல்ல யச்சப்தம் வந்து பின்னாடி தானே தற்சப்தம் வரணும் நமக்கு, இந்த இடத்துல தோஷம் சொல்லிடுவார் விதேய அவிமர்ஷ தோஷம்னுட்டு. ஸோ எது வந்து உத்தேசியமோ அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் தானே விதேயத்தை சொல்லணும். எவன் நான் நான் இது வரைக்கும் ஒருத்தன் வந்து லக்ஷ்மியோட கூட எப்பொழுதுமே இருந்ததாக நான் பார்க்கல, அதே போல எவன் ஒருவனும் இவளை விட்டு எப்பொழுதுமே பிரிந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவன நான் இது வரைக்கும் நஹிதம் பஷ்யாமி. நியதம் இயம் ஆலோக்கிய கதா அபி சலதி ஸ்ருதா அபி அபிசந்தத்தே சிந்தித்தா அபி வஞ்சரேதி. நியதம் இயம் நிச்சயமாக இவள் வந்து இந்த லக்ஷ்மியானவள் ஆலோக்கிய கதா அபி படத்துல வரையப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் சலதி அவ அசேரா, ஏன்னா படத்துல வரைஞ்சிட்டோம்னா அது நிச்சலமாக இருக்கும்னு நம்ம நம்பினோம்னா இல்ல அப்படி இல்ல, இவ அலேக்கியகதா அபி படத்துல வரையப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் சலதி இன்னொரு வீட்டுக்கு போறா. ஓகேயா
அப்புறம் ஸ்ருதா அபி அபிசந்தத்தே, ஸ்ருதா அபி கேட்கப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் அபிசந்தத்தை வஞ்சிக்கிறா, சலமான ஒரு வியாபாரத்தை செய்யறா. இல்லை விஸ்வாசத்துக்கு ஒரு இடம், அதாவது நம்ம கேட்டோம் வச்சுக்கோங்களேன், சாஸ்திர ஜானம் இருந்ததுனால் தப்பான விவகாரத்துல ஒருவன் ஈடுபட மாட்டான். சாஸ்திர ஜானத்தோட இருக்கிறவனாக இருந்த பொழுதிலும் அவனை இவ வந்து வஞ்சிக்கிறா அப்படிங்கிறது இல்லையா. திடீர்னு வந்து லக்ஷ்மி அவன்கிட்ட இல்லாமல் போயிடுறா. ஸ்ருதா அபி அபிசந்தத்தே அவர சிந்திதா அபி வஞ்சயதி, நம்ம நினைச்சுட்டு இருந்தே இருக்கிறச்சே அவ வந்து வஞ்சிக்கிறா. ஏவம் விதையா அனயா, இவளால் துராச்சாரையா கெட்டமான கெட்ட ஒரு விவகாரத்தை கொண்ட இவளால், அதாவது கெட்ட விவகாரம் கரிச்சு லக்ஷ்மி வந்து யாரு அவளை பத்தி ரொம்ப ஓகோன்னு புகழறாளோ அவள்கிட்ட போய் இருக்க மாட்டேங்கிறா. வாண்டாம் வாண்டான்னு ஒதுங்குறவன்ட்ட போய் அவ இருக்கா நிறைய. அவளுடைய நேச்சரே அப்படிதானே, யாரு வந்து பணம் வாண்டான்னு ஒதுங்கி நிக்கிறாளோ அவளுக்கு தான் வந்து கொட்டுறது பணம், ரைட்டா. வேணும் வேணுங்கிறவனுக்கு, ஏன்னா அந்த திருஷ்ணா அதிகமா இருக்கிறதுனால, அந்த வேணுங்கிற ஒரு ஆசை அதிகமா இருக்கிறதுனால அவனிடத்துல அவனால சாட்டிஸ்ஃபைடா அவளை வந்து காப்பாற்ற முடியல லக்ஷ்மிய, அதுதான் அங்க பாயிண்ட். சோ ஏவம் விதையா அனையா துராச்சாரையா கதமபி, ஏதோ கஷ்டப்பட்டு தெய்வ வசேன ஒரு ஃபேட்டனுடைய ஒரு இன்டர்வென்ஷன்னால பரிகிரகிதா அடைந்த அடைந்தாலும் விக்லவாக பவந்தி ராஜானஹா, ராஜாக்கள் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தெய்வ வசாத்து அவளை அடைஞ்சுட்டா வச்சுக்கோங்கோ. ஏன்னா முந்தின லைன்ல தானே சொன்னார், ஆலேக்கிய கதாபி சலதி ஸ்ருதாபி அபிசந்தத்தே சிந்திதாபி வஞ்சயத்தின்னு சொன்னார். வஞ்சிக்க கூடியவள் அவள், அப்படி இருக்கிறச்சே நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்காதவ, அப்படியே தெய்வ வசத்தினால ஒரு ஒரு ராஜாட்ட வந்து இருந்துட்டா வச்சுக்கோங்கோ, அப்ப என்ன ஆகிறது, விக்லவாக பவந்தி அப்படியே ஒரு கலங்கி போயிடுறாவா. கலங்கி போயிடுறாவா, எந்த ஒரு விஷயத்தையும் அவளால ஸ்ட்ரெயிட்டா பண்ண முடியல. எதுக்கு, ஏன் சர்வ அவினய அதிஷ்டான தாம்ச கச்சந்தி, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இந்த பாயிண்ட். என்ன விக்லவாக பவந்தி, எப்படி வெலவெலத்து போறாவா அப்படின்னா, சர்வ அவினயானாம் எல்லா விதமான வினயம் இல்லாத காரியங்களுக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் பாத் இல்லாத இன்டிசிப்ளின்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே அதிஷ்டானதாம் கச்சந்தி, அதுக்கு இருப்பிடமாக ஆகிறார்கள். ததாகி அபிஷேக சமய ஏவ ஏஷாம் மங்கள கலச ஜலைஹி இவ பிரக்ஷாலியதே தாக்ஷிண்யம். அபிஷேக சமயத்திலேயே அபிஷேகம், அவளுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்றாளோ இல்லையோ அந்த ராஜாக்களுக்கு, எப்படி அபிநயானாம் அதிஷ்டான தாம் கச்சந்தேங்கிறதுக்கு ததாகின்னு எக்ஸ்பிளைன் பண்றாருங்க ரைட். ஸோ அபிஷேக சமய ஏவ, அவளுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்றச்சேயே இந்த மங்கள கலச ஜலைஹி தாக்ஷிண்யம் பிரக்ஷாலியதே ஏவ, ஏஷாம் இந்த ராஜாக்களினுடைய ராஜாக்களினுடைய தாக்ஷிண்யமானது மங்கள கலச ஜலைகி, ராஜ்யாபிஷேகம் பண்றச்சே என்ன மங்களகரமான பானைகள் எல்லாம் ஜலம் வச்சு அவளுக்கு மேல அபிஷேகம் பண்ணுவாளோ அந்த ஜலத்தினால இந்த ராஜாக்களுக்கு ராஜாக்களினிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தாக்ஷிண்ய குணம் அப்படிங்கிறது அப்படியே அலம்பப்பட்டதாக ஆயிடுத்து. பிரக்ஷால்யத்தே இவ மலினி பவதி ஹிருதயம், அக்னி காரிய தூமேன இவ மலினி பவதி ஹிருதயம். அக்னி காரியம் அந்த அபிஷேகம் பண்ற சமயத்துல இது ஹோமங்கள் இருக்குமோ இல்லையோ, அந்த அபிஷேகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த ஹோமத்தினுடைய தூமேன புகையினால் ஹிருதயம் அவளுடைய அந்த கரணமானது மனசானது மலினி கிரியதே இவ, அப்படியே அழுக்காக்கப்பட்டதாக இருக்கு. உஷ்ணீஷ பட்ட பந்தேன இவ ஆச்சாத்யதே ஜராகமன ஸ்மரணம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிரியா உத்பிரேக்ஷா, ஓகேயா, எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிரியா உத்பிரேக்ஷா. ஏன்னா பிரக்ஷால்யதே இவ அலம்பப்பட்டது போல் இருக்கிறது, மலினி பவதி இவ அப்படின்னு இருக்கு, அழுக்காக்கப்பட்டது போல் இருக்கிறதுன்னு சொல்றோமோ இல்லையோ,
அடுத்தது வந்து உஷ்ணீஷ பட்ட, உஷ்ணீஷங்கிறச்ச தலப்பாகை, தலப்பாகையினுடைய பட்டபந்தேன அந்த எழுத்து கட்டுறதுனால ஜரா கேடுத்தன்மை, ஜரா கம ஜரா ஆகமன ஸ்மரணம், கேடுத்தன்மை வரப்போகிறது என்கிறதுனுடைய ஒரு ஸ்மரணம் ஸ்மிருதியானது ஆச்சாத்தியத்தை இவ அதை போட்டு கட்டுப்பட்டதாக இருக்கான். தலையில தானே முதல்ல உங்களுக்கு வந்து கேடுத்தன்மைங்கிறது ஆரம்பிக்க வந்த தம் கர்ண மூலம் ஆகத்திய ரகுவம்சத்துல படிச்சிருப்பேன், ராமேஸ்வரீர் நியசியதாமிதி. அந்த ஜரா வந்து தசரதருக்கு வந்து அந்த காது கிட்ட வந்து சொல்லித்தான் இந்த வெண்மைங்கிற. சரி, என்ன முதல்ல சயின்ஸ் ஆஃப் ஓல்டேஜ் என்னன்னா நரமுடி வரும். அந்த நரமுடியும் ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னா காது கிட்ட அப்படியே பளிச்சுன்னு ஒரு வெள்ளையா வந்துருமா. அதனால என்னமோ அந்த ஜரா கேடுத்தன்மைங்கிறது வந்து தசரதர்கிட்ட காதுல சொல்லித்தான், நீங்க வந்து பிராமண இடத்துல வந்து இந்த ராஜ்யத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு. தம் கர்ண மூலம் ஆகத்திய ராமேஸ்வரீர் நெசியதாமித்தீம்பர். அது மாதிரி அப்போ அந்த தலப்பாகையை போட்டு கட்டுறச்சே இந்த கேடுத்தன்மை வரும் அப்படிங்கிற ஒரு நினைவே இல்லாத அதை வந்து ஆச்சாத்திய தேவம் போட்டு இது பண்ணிடுறது. நீனும் வயசாவையா, இந்த ஒரு வேகம் உனக்கும் இருக்காது, அடங்கிடும் எல்லாமே, உன்னால அனுபவிக்க முடியாதுங்கிற ஒரு நினைப்பே இல்லாத அவ அனுபவிக்கிறாளாம். உஷ்ணீஷ பட்ட பந்தேன ஜராக ஆகமன ஸ்மரணம் ஆச்சாத்தியதே இவ, மூடப்பட்டது போல் இருக்கிறது. இருக்கிறது ஆத்தபத்ர மண்டலேன இவ அபவாரியே அபவாரியதே பரலோக தர்சனம். பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, பாப புண்ணியங்களுடைய ஒரு எஃபெக்ட்னால நம்ம வேறு ஒரு உலகத்துக்கு போகிற சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாத இவாளுடைய கண்ணை மூடிப்படுறதான். எது அந்த வெண்கொற்ற கொடை, ஒரு ஆதபத்திர மண்டலம் சத்திரம் மாதிரி அந்த கொடை ஒன்று தூக்கி பிடிச்சி பிடிப்பாளோ இல்லையோ இவாளுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்றச்சு. அதுக்கு வந்து அந்த கொடை வந்து என்ன பண்றதுன்னா ஆதபத்திர மண்டலேன பரலோக தர்சனம் அபவாரியதே, அப்படியே அந்த பரலோகம் இருக்குங்கிற அந்த பார்வையே அப்படியே மூடப்பட்டதாக இருக்கான் அவளுக்கு. அப்படி காரியம் பண்றான் லக்ஷ்மியனுடைய எஃபெக்ட், லக்ஷ்மியினுடைய எஃபெக்ட்னால. ஆமா ஆமா, கண்மூடித்தனமா அப்படியே அப்படியே ஒரு கர்வத்துல பண்றா. ஆமா, சாமர பவனைஹி இவ அபஹ்ரியதே அபஹ்ரியதே சத்தியவாதிதா. அது சாமரம் வீசுறா, ஏன்னா சத்திரம் சாமரம் இவைகள் எல்லாம் ராஜலக்ஷணங்கள் இல்லையா. அடுத்தது வந்து அந்த சாமரம் வீசரிச்சு அந்த காத்துனால அப்படியே அவளிடத்துல இருக்கக்கூடிய உண்மை அப்படிங்கிறத வந்து விளக்கிப்படுறாளாம். ஓ, எப்படி ஒரு என்னமோ தூஷிய வந்து காத்தால அசைக்கிற மாதிரி தள்ளுற மாதிரி இவாளிடத்துல இருக்கக்கூடிய சத்தியவாதிதா, சத்தியவாதியாக இருக்கும் தன்மையை அந்த சாமர பவனைகி சாமரத்தினுடைய காற்றுகளினால் அபஹ்ரியதே இவ விளக்கப்படுகின்றனவை போல் இருக்கின்றன, விளக்கப்படுகிறது போல் இருக்கிறது. புரியுதா? வேந்திரதண்டைஹி இவ உத்சார் 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 உத்சாரியந்தே இன் குணங்கள் வந்து வேத்ரதண்டைகி அந்த மூங்கில் கம்புகளை வச்சுண்டு அவாவா வந்து தட்டுவா இல்லையா, அந்த மூங்கே கம்பை வச்சுண்டு இவாளிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் தயா தாட்சிணியம் முதலிய குணங்கள் எல்லாமே விளக்கப்படுகின்றன. எப்படின்னா உச்சாரணம்னா நகர நகர நகரு அப்படிங்கிறோமோ இல்லையோ, இந்த ஸோ இந்த கம்பை வச்சுட்டு டங்கு டங்குன்னு அந்த பூமியில தட்டி தட்டி எல்லாம் போங்கோ போங்கோ அப்படின்னு சொல்லுறமோ இல்லையோ ஜனங்களை, இந்த ராஜாக்களை பாக்குறச்சு வரச்சேயோ இல்ல ஒரு தேவதைய பாக்குறதுக்கு கூட்டமான ஒரு இடத்துல பண்றச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு இங்க என்ன பண்றான்னா அந்த வேத்திர தண்டங்களினால் வேத்திர தண்டங்கள் என்ன ஆகிறது, வேத்திர தண்டங்களினால் குணாகா இந்த ராஜாக்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த தயா தாட்சிணியம் முதலிய குணங்களானது விளக்கப்படுகின்றன, போ போன்னு சொல்ற மாதிரி இருக்கான். அபாவ லேப விஸ்மிருத ஜன்மான விவித விஷய கிராச லாலசைஹி பஞ்சபிஹி அபி அநேக சஹஸ்ர சங்கியைஹி இவ இந்திரியைஹி
அயாசியமானாக அயாசியமானாக பிரகிருதி சஞ்சலதையா லப்த பிரசரேனைஹி ஏகேனாபி சதசஹஸ்ர தாம் இவ உபகதேன மனசா ஆக்குலித கிரியமானாக விஹ்வல விஹ்வல தாம் உபயாந்தி. ஒரு மனசு தான் இருக்கு, இந்திரியங்கள் வந்து அஞ்சு இந்திரியங்களாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான இந்திரியங்கள்னால் என்னமோ விஷயங்களை அனுபவிக்கிற மாதிரி அவ வந்து கஷ்டப்படுறாளாம். அவ்வளவு கிரகிக்கணும்னு பார்க்கறா என்னத்தினால அப்படின்னா, கேச்சித்து சில பேர் சில பேருங்கிறச்சி சில ராஜாக்களினுடைய பிரகிருத்தியை வர்ணிக்கிறாருங்க. ஒவ்வொரு ராஜாக்களினுடைய பொதுவாக வர்ணிச்சுட்டு சில பேர் எப்படி பிஹேவ் பண்றா அப்படிங்கறத சொல்றார். ததாகி கேச்சித்து சில ராஜாக்கள் என்ன பண்றான்னா, தன லவ லாப அவலேப விஸ்மிருத ஜன்மானஹா, கொஞ்சம் கையில காசு வந்த உடனேயே தான் எங்க இருந்து வந்தோம் என்ன ஏதுன்னுட்டு தன்னுடைய ஜென்மாக்களையே மறந்துட்டு அவ ஆடுறான். சரியா? அல்ப திரவியமாக இருந்தாலும் தன லவ லவ குறைச்சலான செல்வம், செல்வத்தினுடைய ஒரு திவிலை அதை அடைந்ததினால் லாப அவலேப ஒரு கர்வம் ஏற்பட்டுடுத்து, அதனால் விஸ்மிருத ஜன்மானஹா தன்னுடைய ஜென்மாக்களை மறந்தவர்களான இந்த சில பேர் என்ன பண்றா, விவித விஷய கிராச லாலசைகி, பலவிதமான உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை கிராச அப்படின்னா ஒரு கவலம் அனுபவிக்கிறதுக்கு லாலசைகி அப்படியே லோல் படுறாங்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி லாலசம்னா ஆசைப்படுறா, வேணும் வேணும் வேணும்னு வந்து ஒரு ஆசைப்படுறக்கூடியவா, பேராசைப்படுறவா, கரெக்ட். ஸோ விவித விஷய கிராச லாலசைகி, பலவிதமான விஷயங்களை அடைவதற்கு பேராசைப்படுகின்ற பஞ்சபிகி அபி, ஐந்தாக இருந்த பொழுதிலும் அநேக சகசிர சங்கிய கைகி, இது வந்து அந்த இந்திரியங்களுக்கு போகிறது. இந்திரியைகி இந்திரியங்களினால் ஆயாசியமானாக கஷ்டப்படுத்தப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள் சில ராஜாக்கள். எந்த இந்திரியங்கள்? அந்த இந்திரியங்கள் எப்படி இருக்குன்னா அஞ்சு இந்திரியந்தான், ஆனால் அது அப்படியே எல்லா இடத்துலையும் பரவி பேராசப்பட்டு விஷயங்களை கிரகிக்கிற விதத்தை பார்த்தா அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கான இந்திரியங்கள் போல அது வந்து ஒரு ஒரு தர்சனம் காமிக்கிறது நமக்கு, விஸ்வரூப தர்சனமா இருக்கு அந்த இந்திரியங்கள். அப்படி போய் கிரகிக்கிறது விஷயங்களை உலகத்துல, இது அல்பமான தனம் கிடைச்சதுக்கே இல்லையா. அப்புறம் மனசானது எப்படி, ஏன்னா சஷ்டம் இந்திரியம் இல்லையா மனசுங்கிறது, அஞ்சு இந்திரியத்தை தாண்டி ஆறாவது இந்திரியம் மனசு, ஏன்னா இந்திரியத்தை வந்து இந்த விஷயங்கள்ல கனெக்ட் பண்றதே நம்ம மனசு தான் ஆத்மாவோட. ஸோ அந்த மனசு இப்ப எப்படி பிஹேவ் பண்றது, ஒண்ணுதானே மனசு, அது என்ன பண்றது, பிரகிருதி சஞ்சலதையா, வாஸ்தவமாவே அதுக்கு வந்து ஒரு சாஞ்சல்யம்ங்கிறது மனசுக்கு இருக்கு. லக்ஷ்மியினால வரணுங்கிற அவசியம் இல்லை, பிரகிருதியாகவே இயற்கையாகவே வந்து சஞ்சலமாக இருக்கக்கூடிய தன்மையினால் அந்த காரணத்தினால் லப்த பிரசரேன அதுக்கு வந்து ஒரு வழி கிடைச்சுடுத்து, இப்போ இந்த இந்திரியங்கள் வழியாக போகிறதுக்கு ஒரு ஒரு ட்ராக் கிடைச்சுடுத்து இப்போ இந்த மனசுக்கு இல்லையா. லப்த பிரசரேன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால என்ன, ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த லப்த பிரசரேனங்கிற வேர்டே பாணன் வந்து வேதாந்திங்கிறது தெரியாது, அத்வைத்திங்கிறது தெரியாது இல்லை. உங்களுக்கு வந்து மனசானது இந்திரிய துவாரா போய் விஷயாக்காரமாக மாறுறதுங்கிறது அத்வைத்தியினுடைய ஒரு இது இல்லையா. அதனால லப்த பிரசரேனங்கிறச்சேயே வழி கடைச்சுடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடைஞ்சதுனால ஏகேனாபி ஒன்றாக இருந்த பொழுதிலும் சஹஸ்ரதாம் இவ உபகதேன மனசா, சத சஹஸ்ரம் நூறு ஆயிரக்கணக்கான, 100,000 எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ ஒரு ஆயிரமாக அடைந்தது போல் உபகதேன இவ மனசா, அந்த மனசினால் ஆகுலீக்கிரியமானாக ஒரு கலக்கம் அடைந்தவர்களாக இன்வால்வ்டா இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். ஆகுலீக்கிரியமானா விஹ்வலதாம் உபயாந்தி, ஒரு சஞ்சலமாக ஒரு தன்மையை அடைகிறார்கள். போருமா? ஒரு அஞ்சு இந்திரியம் ஒரு மனசு, நம்மள வந்து என்னமோ ஆயிரக்கணக்கான இந்திரியங்களும் ஆயிரக்கணக்கான மனசு இருக்கிற மாதிரியும் ஒரு மனுஷனை வந்து பிஹேவ் பண்ண வைக்கிறதுன்னா யோசிச்சு பாருங்க, அத்தனை அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு பற்று.
தன உஷ்மனா உஷ்மனா பச்சியமானா இவ விசேஷ்டந்தே. தன ஊஷ்மணா, அந்த பைசா செல்வத்தினுடைய ஊஷ்மணா அந்த வெப்பத்தினால பச்சியமானா இவ சேஷ்டந்தே. அப்படியே சமைக்கிறவன் இல்லையா, இந்த சூட்டுனால சமைச்சா எப்படி அது கொதிக்குமோ அது மாதிரி இவ வந்து கால் தங்காத காலில் வெந்நீரை கொட்டிண்டு குதிக்கிறாங்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த பைசா இருக்கிறதோட்டு அவ அப்படி விவகாரம் பண்றான்னு அர்த்தம். சமைக்கப்பட்டவர்கள் போல் அப்படியே அது ஒரு அந்த அந்த சூட்டை தாங்க முடியாத குதிக்கிறான்னு அர்த்தம். காட பிரகார பிரகாராகதா இவ அங்காணி ந தாரயந்தி. நன்ன ஒரு பெரிய கழியை வச்சுட்டு அவளை அடிச்சா எப்படி வந்து கை கால் இதெல்லாம் வந்து தூக்க முடியாதோ அது போல பண்றா அப்படிங்கிறார். தட் இஸ் நமக்கு வந்து ஒரு செயல் ஒழுங்காவே செயல்பட மாட்டே முடியாதோ நம்மளால, அந்த மாதிரி எந்த விதமான சரியான செயல் செயலற்றவர்களாக இருக்கிறார்கள். குளிரா இவ திரியக் பரிபிரமந்தி. இந்த கிராப் மாதிரி சைட்ல நகர்றா, ஸ்ட்ரெயிட்டான பார்வையே கிடையாது அவளுக்கு. இந்த நண்டு எப்படி வந்து குறுக்கால நடக்குமோ குளிராக இவ நண்டுகள் போல கற்கட்டம் போல திரியக்கு பரிபிரமந்தி குறுக்கால நடக்கிறார்கள். திரி நடக்கிறார்கள். தர்ம தர்ம பக்னகதய பங்க பங்கவஹ இவ அதர்மத்தினால் தன்னுடைய போக்கானது தடுக்கப்பட்ட ஒரு பங்கவஹ இவ. பங்குங்கிறது ஏ பத்ஞாம் ந கச்சந்தி, கால் வழங்காதவர்களை போல். பரேண சஞ்சாரியந்தே, மற்றவர்களினால் நடத்தி ஐஷன் படுற ஒரு நிலைமையில இருக்காவா. ஏன்னா அதர்மத்துல வந்து ஒரு கான்சென்ட்ரேட், அதர்மம் வந்து இவளுடைய பாதையை வந்து இது பண்ணிடுது, தடுத்துருத்து, அதனால தே ஆர் அனேபிள் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ மற்றவர்கள் இவளை வந்து ஐஷன் போக முடியாமா இருக்கா. மிருஷாவாதா, மிருஷாவாத் அவிபாக சஞ்சாத முகரோக இவ அதிகிருச்சேன ஜல்பந்தி. மிருஷாவாத விபாக சஞ்சாத முக ரோகாக இவ அதிகரிச்சரேன ஜல்பந்தி. இந்த முகத்துல ஒரு ஒரு பிரச்சனை வந்துருத்து வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒழுங்கா பேச முடியாது இல்லையா. அதிகரிச்சரேன ரொம்ப கஷ்டப்பட்டு ஜல்பந்தி பேசுகிறார்கள். எதனால சஞ்சாத முகரோகாக இவ, வாயில வந்து புண்ணு வந்தா எப்படி வந்து கிளியரா பேச முடியாதோ அது போல இவா பண்றா. அந்த அந்த வாயில புண்ணு வருதுங்கிறது என்ன, எதோட ஈக்குவேட் பண்றார் அப்படின்னா, இங்க வந்து அது என்ன மிருஷாவாத, மிருஷாவாதாங்கிறது அசத்தியம், பொய் பேசுறது. பொய் பேசுறதுனுடைய ஒரு விகாரமாக ஏற்பட்ட பொய் பேசுறதுங்கிறது இங்க வந்து என்ன சொல்றது, ரூபகாலங்காரமா சொல்றார். பொய் பேசுவதுங்கிறது தான் இங்க வந்து முகரோகம், சஞ்சாத முகரோகாக வாயில ஒரு புண்ணு ஏற்பட்டதுனால எப்படி இவ வந்து வளருவாளோ அது போல இவாளும் வளர்றா. கர்வவசாத்து, வேற ஒன்றும் இல்லை, கர்வத்தினால பொதுவாக வந்து அப்படியே ஒரு ஒரு குவைட்டா இருக்கிறவா வேணுங்கிறச்சே நிர்பந்தத்தினால பேசணும்னு அவளை வந்து போட்டு படுத்தினோம்னா வளரதான் வளருவா கர்வத்தினால. மிருத்யு கிட்டக்க வந்த உடனே ஆசன்ன மிருத்யவஹ, தோ அடுத்த க்ஷணம் இல்ல இன்னும் ஒரு ஃபியூ அவர்ஸ்ல வந்து காலமாக போறது. அப்படி இருக்கிறச்சே பக்கத்துல சுத்தி ஏராளமான பந்துஜனங்கள் இருந்தாலும் அவளை வந்து லட்சியம் பண்ண மாட்டா, அன்கான்சியஸ் ஆயிருப்பா. இந்த ராஜாக்கள் வந்து என்னமோ மிருத்யு கிட்டக்க வந்துட்டவர்கள் போல் நடந்துக்கிறாளாம், அதாவது பந்துஜனங்களை வந்து லட்சியம் படுத்துறதே இல்லை. உத்குபித உத்குபித கோச்சனாயிவ தேஜஸ்வினஹ கண்ணு வந்து பொங்கிடுத்து வச்சுக்கோங்கோ,
அதாவது இப்போ மெட்ராஸை வந்த மாதிரி கண்ணு பொங்கி இருந்ததுன்னா இப்போ சூரியனை நேராக பார்க்க முடியுமோ? பிரகாசமாக இருக்கக்கூடியதை பார்க்க முடியுமோ? முடியாது. அதே போல உத்கூபிதம்னா ரோகத்தோட இருக்கக்கூடிய கண்ணு, ருக்னம். அந்த புண்பட்ட கண்ணினால் எவ்வாறு, புண்பட்ட கண்களை உடையவர்கள் எவ்வாறு தேஜஸ்வினா ந ஈக்ஷந்தே, பிரதாபம் பிரகாசத்தோட இருக்கக்கூடிய பொருட்களை பார்ப்பதில்லையோ, இல்லையா, சூரியனை பார்க்கறது இல்லையோ, அதுபோல இந்த ஜனங்களும் உத்கூபித லோச்சனாக இவ அந்த கண்ணுல புண் வந்தவர்கள் போல் தேஜஸ்வியான பிரதாபத்தோட இருக்கக்கூடிய பிரகாசத்தோட இருக்கக்கூடிய ஜனங்களை ஒரு பொறாமையின் காரணமாக பார்ப்பதில்லை. காலதஷ்டா இவ மகாமந்திரைஹி அபி ந பிரதிபுத்யந்தே. இது பாம்பு இருக்கே, அதுதான் காலசர்ப்பம். அந்த காலசர்ப்பத்தினால கடிக்கப்பட்ட ஜனங்கள் ஜென்ரலி வந்து ஒரு பெரிய மந்திரோபதேசம் பண்ணி இதெல்லாம் பண்ணோம்னா போயிடும் அந்த விஷம், அப்ப முழிச்சுருவா, உத்புத்தியந்தே. வெரஸ் இங்க வந்து கால, இங்க இருக்குது, இங்க விட்டேன். கால தஷ்டாக இவ காலசர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்கள் போல் மகாமந்திரைஹி அப்படி பெரிய மந்திரங்களினால் கூட ந பிரதிபுத்தியந்தே, எழுந்து கொள்வதில்லை. மேபி காலசர்ப்பத்தினால கடிக்கப்பட்டா வந்து எழுந்துக்கிறதே இல்லையோ நம்ம, இல்லை கருட மந்திரம் முதலியவைகள் தான் வந்து ஒரு ஒரு ரொம்ப வசதியான மந்திரங்களினால் அட்லீஸ்ட் வந்து எழுப்ப முடியும் அவளை. சாதாரண மந்திரத்தினால அவனா எழுப்ப முடியாது, பட் பெரிய மந்திரங்களை வச்சுட்டு பண்ண முடியும். இவாளை வந்து அந்த மாதிரி மந்திரங்களை சொன்னா கூட முடியாது அப்படிங்கிற. கிருஷ்ணா கிருஷ்ணா விஷமூர்ச்சிதாஹ கனகமயம் இவ சர்வம் பஷ்யந்தி. திருஷ்ணா விஷ திருஷ்ணா ஆசை, ரொம்ப பேராசை, திருஷ்ணா பேராசைங்கிற ஒரு விஷம், அதனால் மூர்ச்சிதாக மோகமடைந்தவர்கள் போல சர்வம் பதார்த்தம் எல்லா பதார்த்தங்களையும் கனகமயம் இவ பஷ்யந்தி, தங்கமயமாக பார்க்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் அந்த தங்கத்தை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறதுனால மூர்ச்சை அடைஞ்சுட்டான்னா தே ஆர் நாட் கான்சியஸ் ஆஃப் எனி திங் எல்ஸ், எல்லாமே தங்கமாக தான் பார்க்கறா அப்படிங்கிற. இஷவஹ இவ இஷுஹுனா இஷவ அம்பு, அதனால இஷவஹ இவ அம்புகளை போல் பான வர்தித்தைஹி வர்தித தைக்ஷ்ணியாக. தைக்ஷண்யாக பர பிரேரிதா விநாசயந்தி. பான வர்தித தைக்ஷ்ணியாக, இஷவஹ பானங்கள் பான வர்தித தைக்ஷ்ணியாக. பானங்கிறச்சி அந்த இந்த இது கர்ஷணம்னு போட்டிருக்கார், அதனுடைய தீக்ஷ்ணத்துவம் வந்து போட்டு இது பண்ணுவாளோ இல்லையோ, உராய்வாளோ இல்லையோ, அதுதான் பானம்ங்கிறார். ஜலத்தை விட்டு விட்டு அதை போட்டு நன்னா தீக்ஷ்ணமா ஆக்குவா, உராய்ஞ்சு. ஆமா, சோ ரெண்டுத்துக்கும் போகும் உங்களுக்கு, இந்த இந்த ரெண்டு வேர்டுமே உங்களுக்கு பான வர்தித தைக்ஷ்ணியாக அண்ட் பரப்ரேரிதாக, இந்த ரெண்டு வேர்டுமே ராஜாக்களுக்கும் போகும் இஷவஹாக்கும் போகும். பானங்கள் எப்படி அப்படின்னா உராய்தலினால் வர்தித வளர்க்கப்பட்ட தைக்ஷ்ணியாக கூர்மையை உடைய அந்த பானங்கள், பரப்ரேரிதாக தனுஷினால வில்லினால் இன்னொருவரால் அனுப்பப்பட்டவைகளான ஈஷவஹா பாணங்களைப் போல் ராஜாக்கள் வினாசயந்தி கொள்கிறார்கள் மற்றவர்களை. எப்படி பிரஜைகளை போய், அதாவது எதிரிகளை போய் அந்த பாணங்கள் கொல்றதோ, அதுபோல இந்த ராஜாக்களும் பான வர்தித தைக்ஷ்ணியாக, பானம்னா மதுபானம், சுறா, அந்த மத்யபானத்தினால இன்டாக்சிகேஷன்னால வர்தித தைக்ஷ்ணியாக ரொம்பவும் உக்ரமாக இருக்கக்கூடியவர்கள் பரப்ரேரிதாக மற்ற சுத்தி வட்டாரத்தில் வந்து போய் பண்ணு அப்படின்னு போய் தூண்டி விடுறான் பாருங்கோ, அந்த மாதிரி மற்றவர்களால் தூண்டப்பட்டவர்களாக வினாசயந்தி பிரஜைகளை நாசம் செய்கிறார்கள் ராஜாக்கள் வந்துதான்.
இங்க வந்து அதே ரெண்டு மீனிங். ஒன்னு வந்து ஸ்மசான அக்னியை போல இருக்கா, ஸ்மசானத்துல அந்த இருக்கக்கூடிய அக்னி எப்படி இருக்கும்னா அதி ரௌத்ர பூதயா, ரொம்பவும் பயங்கரமாகவும், ரௌத்ரம் ரொம்ப பயங்கரமான, பூதி அப்படிங்கிறது விபூதி, அந்த ஆஷஸ் நாட் விபூதி, இது இருக்கும் இல்லையோ சாம்பல், சாம்பல் இல்லையா. ஸோ அதி ரௌத்ர ரொம்ப பயங்கரமான சாம்பலோட கூடின ஒரு ஸ்மசான அக்னியை போல இவர்கள் எப்படி இருக்கார்கள் இந்த ராஜாக்கள், அதி ரௌத்ர பூதையா, ரொம்ப பயங்கரமான ஒரு செல்வத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பயங்கரமான காரியங்களை தூண்டுவதாக இருக்கக்கூடிய சம்பத்தி செல்வத்தை உடையவர்கள் பூத்திங்கிறச்சே. பூத்தினா ரெண்டு மீனிங், ஒன்று பஸ்ம, இன்னொன்று சம்பத்து. ரொம்பவும் மற்றவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பஸ்மம் அல்லது சம்பத்து கொண்டவர்கள் போல் இருக்கிறார்கள். பிரேதபட்டகா இவ, பிரேதம் ஊர்வலம் போகிறச்சே என்ன ஒரு பட்டகத்வனி இருக்குமோ அதுபோல ஸ்ரூயமானா அபி, கேட்ட பொழுதிலும், அப்புறம் தானே பார்க்கறதுக்கு, அதாவது நம்ம தூரக்கேர்ந்து நம்ம வெறும் அந்த அந்த மிருத சரீரத்துக்கு முன்னாடி அந்த பட்டகத்வனி இருக்குமே, அது ஒரு தேச விசேஷம், எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பண்ணுவாங்கிறது கிடையாது. நம்ம சவுத்தில் சிட்டியில் பார்த்துருக்கோம், இல்லை ஊரில் பார்க்குறோம். அந்த பிரேத ஊர்வலம் போகிறச்சே அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறதோ அல்லது அந்த பட்டகத்வனி இருக்கோ அந்த சத்தத்தை கேட்டாலே நமக்கு வந்து உத்வேஜயந்தி ஒரு ஒரு வேகத்தை கலப்புறது, என்னடா அது அப்படின்னுட்டு ஒரு கலக்கத்தை உண்டாக்குமோ இல்லையோ மனசுல. அதுபோல இவர்களுக்கும் ஒரு உத்வேஜயந்தி ஒரு வேகத்தை கலப்புறது மனசுல இந்த ராஜாக்களுக்கு. ஸ்ரூயமானா அபி, அவளை கேட்கவே வேண்டாம், பார்த்து பார்க்கவே வேண்டாம், கேட்டாலே போறோங்கிற. சிந்தியமானி மகாபாத்தக அத்தியவசாயா இவ உபதிரவம் உபஜனயந்தி. அவளை பத்தி நினைச்சாலே போறோம் நமக்கு வந்து ஒரு உபதிரவத்தை உண்டாக்கிடுறா. உபதிரவம்ங்கிறச்சு இது சித்தத்துக்கு ஒரு அஜிடேஷன், உபதிரவம்ங்கிறச்சு இல்லையா, மனசுல ஒரு அஜிடேஷனை உண்டாக்கிடுறா. என்ன எதை போல, மகாபாத்தக அத்தியவசாயா இவ ஒரு பெரிய பாதகமான செயல்களை, ஸ்திரீ ஹத்யா, பிரம்மஹத்யா, சுராபானம், ஸ்தேயம், குருவங்கநாகமஹா, மகாந்தி பாதகான்யாகு, சம்சர்கஷ்டாபி தைஸ்ஸஹ அப்படின்னுட்டு மகாபாதகங்கள் அஞ்சு. என்னன்னா பிரம்மஹத்யா, பிராமணனை கொல்றது, சுராபானம் குடிக்கிறது, ஸ்தேயம் திருடு, குருவங்கநாகமஹா குருவனுடைய மனைவி அவளை அன்றது, இது நாலு தான் சொல்லியிருக்கார். அப்போ அஞ்சாவது என்ன, மகாந்தி பாதகான்யாகு சம்சர்கஸ்டாபிதை சக, இவாளோட இந்த நாலு பேரோட சேர்ந்து இருக்கான் பாருங்கோ ஒருத்தன், அவனும் மகாபாத்தகி தான், பாபம் செஞ்சவன். அதனால மகாபாத்தக அத்தியவசாயா ஒரு உத்தியோகத்தை செய்பவர்கள் போல், ஒரு மகாபாத்த பாபமான செயல்களை செய்பவன் போல் சிந்தியமான அப்படி நினைச்சாலேயே உபதிரவம் உபஜனயந்தி ஒரு உறுத்தலை உண்டாக்குறா, ஒரு அஜிடேஷனை மனசுல உண்டாக்குறா. செய்யணுங்கிறது இல்ல, அவன் செஞ்சானேன்னு நம்ம நினைச்சுட்டோம்னாலே போறோங்கிற. அப்படியே உப்பின ஒரு உடம்பு இருக்கு அவளுக்கு. எதை போல, பாபேன ஆபூரியமானாக இவ, பாபத்தினால தினம் தினம் பாபம் செஞ்சு 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 அவளுடைய உடம்பே ஊதி போயிடுத்தான் அப்படி. அனுதிவசம் தினந்தோறும் பாபேன அதர்ம செயல்களினால் ஆபூரியமானாக இவ பூர்த்தி செய்யப்பட்டவர்கள் போல்,
ஆத்மாத மூர்த்தயா பவந்தி, ஒரு பெருத்த சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் இந்த ராஜாக்கள். தவஸ்தாச்ச வல்மீக திருண அக்ர அவஸ்திதா ஜல பிந்தவ இவ பதிதமபி ஆத்மானம் ந அவகச்சந்தி. இப்போ இங்க வந்து இந்த மாதிரி அவ செயல்படக்கூடியவர்கள் எப்படி இருக்கா, தது அவஸ்தாகாச்ச, அவளுடைய அவஸ்தையானது எப்படி இருக்கு, நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, வல்மீக திருண அக்ர அவஸ்திதா ஜலபிந்தவஹா இவ. வல்மீக அக்ர, வல்மீக திருணம், ஒரு எறும்பு புத்து இருக்கு, அந்த எறும்பு புத்துல வந்து புல்லு முளைச்சிருக்கு, அந்த புல்லுல ஓரத்துல நிற்கக்கூடிய ஜலபிந்து, ஒரு ஜலத்தினுடைய திவிலைகள். பதிதம் அபி, தன்னுடைய இடத்திலிருந்து விழுந்தது கூட தெரியாமல் அவ நடந்துக்கிறான். ஈவன் இஃப் தே ஹவ் அண்டர்கான் எ ஃபால் இல்லையா, அப்போவாவது சுதாரிச்சுண்டு, சச்ச நம்ம இந்த மாதிரி செயல்களை வந்து பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரியலைசேஷன் வரும். ஆனால் பதிதமபி ஆத்மானம், விழுந்த பொழுதிலும் தன்னை ந அவகச்சந்தி, புரிந்து கொள்வதில்லை.